அன்பார்ந்த சூரிய சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மிக முக்கியமாக கடந்த வாரத்தைப் போலவே இந்த வாரத்திலும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான விபத்துகளையும் விழிப்புணர்வுகள் தரக்கூடிய விடயங்களையும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் தொடர்ச்சியாக விபத்துகள் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது. விபத்துக்களை குறைக்க வேண்டும், விபத்துகளிலிருந்து எங்களை எவ்வாறு தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நிறைய விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். அந்த வகையில் மிக முக்கியமாக விபத்து உடனடியாக ஏற்பட்டால் நீங்கள் 1990 என்ற இலக்கத்துக்கு உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி உடனடியாக உங்களுக்கான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு 119 என்ற அவசர போலீசாருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி இந்த இடத்துல விபத்து பதிவாகி இருக்கிறது என்பதை உடனடியாக நீங்கள் போலீசாருக்கு அறியத்தரலாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். அதோடு இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல கடந்த வாரத்தை போலவே இந்த வாரத்திலும் அதிகமான விபத்துகள் தொடர்ச்சியாக பதிவாகி இருந்தது. ஒரு நீண்ட பட்டியலாக இந்த விபத்துகள் பதிவாகியிருக்கு. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி உங்களுக்கு தெரியும், அதிகமான விபத்துகள் தொடர்ச்சியாக பதிவாகி இருந்தது, உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது. அந்த வகையில் கிளிநொச்சியில், அதாவது கிளிநொச்சியிலிருந்து கதிர்காமம் நோக்கி சென்ற பேருந்து ஒன்று பிடியத்தலாவை என்ற இடத்திலே ஒரு பாலத்தின் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதிலே 40 அதிகமானவர்கள் பயணித்திருக்கிறார்கள் அந்த பேருந்திலே. எனவே தனியாருக்கு சொந்தமான பேருந்து, அதிலே 43 பேரும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்தியசாலை, அதாவது மகாவய வைத்தியசாலையில் அவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க இருக்கிறது. காலி கொழும்பு பிரதான பாதையில் அமைந்திருக்கக்கூடிய அம்பலாங்குடம் பகுதியில் ஒரு விபத்து ஒன்று பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இது முக்கியமாக அனைவரும் பின்பற்ற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு வாகனத்தை நாங்கள் முந்தி செல்லும் போது அந்த வாகனம் எவ்வாறு செல்கிறது என்பதை பார்த்து அவதானமாக நாங்கள் முந்தி செல்ல வேண்டும். அவ்வாறு முந்தி செல்ல முற்பட்ட ஒரு கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அந்த சாரதி பலத்த காயங்களோடு அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அத்தோடு அம்பாறை மகாவோயா பகுதியிலே ஒரு கார் ஒன்றோடு ஒரு மோட்டார் சைக்கிள் மோதி அந்த மோட்டார் சைக்கிளில் வந்த சாரதி விபத்துக்குள்ளாகி அவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அத்தோடு மிக முக்கியமாக 13,200 லிட்டர் டீசல் அடங்கிய ஒரு பார ஊர்தி ஒன்று மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்து விழுந்திருக்கிறது. இதிலே குறிப்பாக அந்த வாகனத்தில் ஏதாவது ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டு ஒரு நெருப்பு பொறி ஏற்பட்டு அந்த இடத்துல அந்த பார ஊர்தி வெடித்திருந்தால் சம்பவம் பெரிதாக பதிவாகி இருக்கும் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதோடு தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையிலே கபித்துவ பாலட்டுவ பகுதியில் பார ஊர்தி ஒன்றோடு கொள்கலன் ஊர்தி ஒன்று மோதி அதிலே இருவர் பலியாகி இருக்கின்றார்கள். எனவே மற்றவர்கள் காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான விபத்தாக இலங்கையிலே பதிவாகியிருந்தது. அத்தோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு தனியாருக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று உடனடியாக அவசரமாக தரையிறக்கப்பட்டிருந்தது. பயாகல வேறுவன பகுதியிலே இந்த விமானமானது தரையிறக்கப்பட்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அதற்கு பிறகு இரண்டு விசேட குழுக்கள், விமானப்படையைச் சேர்ந்த இரண்டு விசேட குழுக்கள் அங்கே வந்து அந்த விமானத்தை பரிசோதித்திருந்தார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக பதிவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம், ஒரு விபத்தொன்று பதிவாகி இருந்தது. இது பேராதனை பகுதியிலே இந்த விபத்தொன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்கூட்டரிலே ஒரு சிறுமி ஒருவர் ஏறி அந்த ஸ்கூட்டரை எக்ஸலேட்டரை முறுக்கிய நேரத்திலே ஒரு பள்ளத்திலே விழுந்து அந்த விபத்து பதிவாகி இருக்கிறது. அந்த குழந்தை பலத்த காயங்களோடு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், சில வேளைகளில் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கலாம், நீங்கள் முச்சக்கர வண்டி வைத்திருக்கலாம், அல்லது மோட்டார் சைக்கிள் வைத்திருக்கலாம், அல்லது கார் வாகனம் எந்த வாகனம் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் அதில் ஏறி விளையாடக்கூடியதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் சிறுவர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை நிறுத்தி வைக்கும் போது என்ஜினை ஆஃப் செய்துவிட்டு கதவுகளை மூடிவிட்டு சாவிகளை எடுத்து செல்லுங்கள். அதோடு மட்டுமல்லாமல் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் போன்றவற்றை நிறுத்தி இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு அறிவுறுத்தி செல்லுங்கள், இதை ஓட்ட வேண்டாம் என்று சொல்லி என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். எனவே விபத்துக்களை சின்ன சின்ன விடயங்களிலிருந்து நாங்கள் தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த தகவலோடு இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த காணொலியில் இன்னும் ஏனைய சில முக்கியமான விடயங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். நன்றி, வணக்கம்.